ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக உதகை வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை உதகை விட்டு வெளியேற சிபிஐ சிபிஎம் கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தால் உயிரிழப்பதை தடுக்க மக்களின் நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒட்டுமொத்த அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தடை மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி 3 நாட்களுக்கு முன்பு அரசுக்கு திருப்பி அனுப்பினார். இதனால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியது. 5 நாள் சுற்றுப்பயணமாக உதகை வந்த ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கையை கண்டித்தும் உடனடியாக உதகையை விட்டு வெளியேற வலியுறுத்தியும் உதகை ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் அரசு தாவரவியல் பூங்கா நுழைவு வாயில் முன்பு சிபிஐஎம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பத்ரி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அரசுகளின் கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ள நிலையில் அதனை தமிழ்நாட்டு ஆளுநர் மீறுகிறாரா என்றும் சமூக நீதி மற்றும் பொதுநீதி சீர்திருத்த கருத்துக்களை எதிரானது என அரசியல் பேசுவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் அரசு தாவரவியல் பூங்கா நுழைவு வாயில் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரைக்கும் 44 உயிர்கள் பறிபோயிருக்கிறது இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டின் காரணமாக. அப்ப இறந்து போன பிணங்களின் மீது ஊர்வலம் போய்கொண்டிருக்கக்கூடிய ஆளுநராக இந்த ரவி என்பது இருந்து கொண்டிருக்கிறார்.